ஸ்பெஷல் ஷோ ஆஃப் அப்பா. எல்லா பசங்களுக்குமே ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா தான். அவங்க வந்து தி ரியல் ஹீரோவாக இருக்கணும்னா அவங்க எப்படி இருக்கணும், அப்பாக்கள் கிட்ட பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத பியூட்டிஃபுல்லாக நம்ம எல்லாருக்குமே டச்சிங்காக சொல்லியிருக்க ஒரு படம் தான் அப்பா. ஸோ இந்த அப்பா படத்தை உருவாக்குன அந்த நல்ல மனிதர்கள் எல்லாருமே இன்னைக்கு என்னுடைய ஷோவில் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கவங்க எல்லாரையும் மீட் பண்ணதில். வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. எப்போ உங்களை எல்லாரையும் நான் சந்திப்பேன் அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். ஏன்னா ரெக்கார்டட் ஷோலாம் நடக்கும்போது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. லைவ் ஷோவில் வந்து நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து பார்க்கும்போது எல்லாருமே வந்து திருப்தியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருமே வந்து என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம் என்னதான் படத்தில் வந்து புதுமையான விஷயங்கள் கொண்டு வந்து பண்ணாலும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக வந்தாலும் இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப ரேராக வரும். ஸோ அதை வரும்போது எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பார்த்துடுறாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான படம் தான் அப்பா. ஸோ இந்த படத்தை பற்றி ஆக்சுவலி நிறையா விஷயங்கள் பேசணும் சார். இப்போது நான் பிகினிங்லேருந்தே வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஃபாதர்ஸ் இருக்கீங்க. 3 பேருமே வந்து பசங்கக்கிட்ட ஒவ்வொரு விஷயம் வந்து சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க, தம்பி ராமையா சார் வந்து ஒரு மாதிரி சொல்வார், அண்ட் இன்னொருத்தர் இருப்பார், அவங்களும் வந்து ஒரு மாதிரி டீச் பண்ணுவாங்க. நீங்கள் சார் இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணதில் இந்த 3 மாதிரியான அப்பாக்கள் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இன்னும் வேறு மாதிரியான அப்பாக்களும் இருக்காங்க, எல்லாருமே காமிக்க முடியாதுன்ட்டு முக்கியமான 3 பேர். இட்லி கடை வச்சுட்டு ஒரு முஸ்லீம், ஆமாம் முஸ்லீம், இந்த 3 அப்பா இல்லை 4ஆவதாக காட்டினா அந்த அப்பா தான் இந்த 3 அப்பாவோட தி பெஸ்ட்டு. ஓகே, அவர் தான் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். நான் போக்கில் விட்டேன், பறித்த டைமில் கூட இங்கே வந்து கடையில் 2 மணி நேரம் வேலை பார்த்துட்டு. இது ரியலாக நடந்தது. ஒரு இட்லி கடைக்காரருடைய மக ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினான். எல்லாமே ரியல் கேரக்டர்ஸ் தான். அண்ணனோட கேரக்டர் வந்து நான் டிசைன் பண்ணது வந்து நான் பார்த்த கேரக்டர். ஏன்னா அண்ணனோட கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட மேஜர் ஆஃப் தி ஃபேமிலியில் இருக்கும். நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க, நல்ல ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த பதவியும் வீட்டில் தான் காட்டுவாங்க. அந்த முறுக்கி கிரிக்கிட்டு நடந்துக்கிட்டு குறுக்கு மறுக்க பாவம் பிள்ளைகளை போட்டு மிரட்டிக்கிட்டே தெரிவாங்க. அதேமாதிரி நமோ நாராயணன் கேரக்டர் ஒரு மேஜர் கேரக்டர், அதுவும் இருக்குது. பெரிய கேரக்டர், பெரிய டீம் இருக்காங்க. நம்ம படித்த ஸ்கூலுக்கு போனால் கூட நம்ம ஆசிரியர்கிட்ட போய் சார் நான் உங்கள்கிட்ட தான் சார் படித்தேன் அப்படின்னு சொன்னால் யோசிப்பார். ஒன்றும் நம்ம ஃப்ரண்ட் பெஞ்சிலேருந்து 100க்கு 100 வாங்கினா தெரியும், இல்லை கடைசியில் உட்காந்து சேட்டை பண்ணியிருந்தா தெரியும். நடுவில் ஒரு கூட்டம் இருக்கும், அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளமே இருக்காது, அப்படியே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கும், அவங்க பிள்ளைகளுக்கும் அதே சொல்லிக் கொடுப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. இப்போ என் கேரக்டர்ன்றது வந்து அங்கங்கே இருக்காங்க சகோதரர்கள். இப்போ அவங்களால் மட்டும்தான் அந்த படம் வென்றதுன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா அங்கங்கே இருந்தவங்க அவங்கவுங்க படமாக இதை கையில் எடுத்துக்கிட்டு ஸ்கூலில் இருக்கவங்கள அங்கங்கே கூட்டம் அன்றைக்கெல்லாம் ஒரு 2000 ஸ்டூடெண்ட் வராங்க சார், அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அம்பாசமுத்திரத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அதெல்லாம் தான் மகிழ்ச்சி. அங்கங்கே அந்த மாதிரி வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்காங்க. நான் இப்போ யாருமே சரி தப்புன்றதை இங்கே டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ அண்ணன் கேரக்டர் பெருசாக, அண்ணன் கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குமா என் கேரக்டர் பிடிக்குமான்னு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு அண்ணன் கேரக்டர் தான் பிடிக்கும். ஏன்னா எல்லையில்லா அன்பை காட்டின ஒரு மனுஷன் தன் பிள்ளை மேலே அதீத பாசத்தை காட்டுவது, அது வந்து அது எப்படின்னு தெரியாமல் இப்போ வலிக்கு மல்லாக்க விழுந்துருவாங்க பாசம் காட்டி. அப்படி ஒரு கேரக்டர் தான். கடைசியில் அவருடைய ரியாக்ஷன் அது தெரியும். மொத்தமாக உடஞ்சி போய் நில குலைஞ்சு போய் நிற்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்கும். கேட்பாரு ஒரு டைலாக், சார் அந்த உலகத்தில் என்னை விட என் பிள்ளை நேச்ச யாராக இருக்காங்களா சார், நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஏன் சார் இப்படி பண்ணா அப்படிம்பார். ஆனால் அவன் இடத்துலேருந்து அவன் வழியை பாருங்கள் அப்படின்றதான் நம்ம சொல்லியிருப்போம். எங்கேயுமே பெரிய அளவில் ப்ரீச் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தது. இது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 3 விதமான தந்தை வாங்க நம்ம எல்லாம் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கணும் படம் அப்படின்னு தான் பண்ணேன். ஆனால் அதையே நிறைய பேர் ப்ரீச்னு எழுதியிருந்தாங்க. அதை பற்றி கவலை இல்லை எனக்கு. என்னென்னா ரோட்டில் போகும்போது ரெட் சிக்னல் போட்டால் நின்று போங்கன்னு சொல்கிறது இப்போ ப்ரீச் ஆகி போச்சு நம்ம ஊரில். ஆமாம், சரியாக இருங்கப்பான்னு சொல்கிறது பெரிய ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. அது கிடையாது. இது வந்து ஒரு எளிமையான ஒரு விஷயந்தான். இவங்களுக்கு இப்போ யாருக்குமே எது ப்ரீச்சு எது ரியல் எதுவுமே தெரியல. நான் வந்து ஒரு எளிமையான திரைப்படம் எடுக்கணும்னு நினச்சேன். எளிமையான மனிதர்கள் என் கூட சேர்ந்தாங்க. அப்படியே போனோம், எடுத்துகிட்டு வந்து வச்சோடனே முதல்ல அசோக் சாம்ராஜ் அண்ணன் தான் பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் கூட 7G சிவா ரொம்ப சந்தோஷமாக, தம்பி இந்த படத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் கூட ஒரு 7 பேர் கை கோர்த்தாங்க. லத்தீப் ரவி அண்ணன், அப்புறம் என்எஸ்சியில் சீனு சார், அங்கே கோயம்புத்தூரில் பார்த்தா மோனிகா ஃபிலிம் செந்தில், திருச்சி நாராயணசாமி அண்ணன், அப்புறம் டிகே மணி அண்ணன், இப்படி சேர்ந்து கரெக்டாக அதை எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட வச்சாங்க. நானும் இப்போ தான் எனக்கு அந்த ஏரியா தெரியவே தெரியாது. இப்போ தான் தமிழ்நாடு பூரா ஒரு பயணம் மேற்கொண்டு பார்க்கும்போது தான் ஓகே இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இதுதான் ட்ரேடு, இதுதான் நடக்குது, இப்படி தான் இருக்காங்க அப்படின்றத நான் அப்போ தான் நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்தேன். எல்லாரையும் ஒரு நல்ல மனிதர்கள் எனக்கு கிடைச்சிருக்காங்கன்ற மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு டைலாக் சொன்ன மாதிரி தான் நல்ல மனிதர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருந்தேன்ற மாதிரியே நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். படம் பார்த்துட்டு என் சகோதரர் தம்பிகளே சொன்னாங்க, அண்ணன் ஒன்றும் எனக்கு என்னமோ தெரிலண்ணே, லாக் ஆகலைண்ணே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கீங்களா, நான் மக்களோடு இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் பேசுவதற்கும் அண்ணன் பேசுவதற்கும் நான் எழுதிய எழுத்துக்கும் எங்கெங்கெல்லாம் கைத்தட்டு வரும் அப்படின்றது நான் ஒன்று வச்சுருக்கேன். அது நடந்துருச்சுன்னா நான் உங்களோட இருக்கேன்னு அர்த்தம், அது நடக்கலைன்னா நான் விலகி இருக்கேன்னு அர்த்தம். அது நடந்தது, முதல் நாள் முதல் சோலே நடந்தது. ஓகே, நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதுதான் இன்றைக்கி வந்திருக்கு. 3வது வாரம் முடிஞ்சு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கேமராமேன் சார் சொன்னார், சார் நான் டிக்கெட் தேடி பார்த்தேன் கிடைக்கல சார் அப்படின்றது. இது வந்து எங்களுக்குள்ளேயே எங்களுக்கே ஒரு பெரிய ஆஹா ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு வியப்பையும் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கு. அதுக்கு நம் தமிழக மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒவ்வொருத்தரையும் பாதத்தை தொட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா அவங்கள மட்டும்தான் நம்பினேன் நான். சூப்பர் சார். அதே மாதிரி உங்கள் படத்தை நம்பி போனாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து வெளியில் வரும்போது ஒரு நல்ல அப்பன் மகனாக வந்து திரும்ப வராங்க அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இன்னும் உங்ககிட்டயும் நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர்ஸ் வந்து லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். வணக்கம். ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் நவீன்குமார், ஈரோட்லேருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே நவீன், அப்பா படம் பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன். சார் எப்படி இருந்தது நவீன்? எனக்கு வந்து அப்பா இல்லை, நான் வந்து அந்த 2.5 மணி நேரம் என் அப்பாவை உணர்ந்தேன் அந்த இடத்துல. அதுக்கு நான் சமுத்திரகனி சாருக்கு தான் நன்றி சொல்லணும். நவீன் சார், நான் வந்தேன் இப்போ ஈரோடு கூட வந்தேன். நவீன் சார், உங்களை பார்க்கறதெல்லாம் வந்து பெரிய வர மாதிரி இருக்குங்க சார். ஐயோ, எத்தனையோ நாள் உங்க வீட்டு சைட்லாம் வந்து போயிருப்பேன் சார். அப்படியா? ஆமாம் சார், நான் ரொம்ப எளிமையான ஒரு மனிதன் தான் நவீன். நான் அங்கே திருச்சி இது நம்ம ஈரோடு வந்து நான் மகாராஜாவில் படம் பார்த்துட்டு வந்தேன் சார். நானும் சார் அங்கே தான் சார் மகாராஜாவில் தான் சார் படம் பார்த்தேன். சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே நம்ம தகப்பனார் இல்லைன்ற வருத்தமெல்லாம் உங்களுக்கு இருக்க வேண்டாம். அந்த ஆத்மா நம்ம எங்கேயோ இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது, நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைங்க. நானும் என்னுடைய 15வது வயசில் என் தகப்பனார் இழந்தவன் தான். அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து இந்த படம் பூஜை அன்றைக்கி கூட நான் எங்கள் நாங்கள் எதுவும் ஃபோட்டோக்கிட்ட எதுவுமே வச்சுக்கல. என் நண்பர்கள்ட்டையும் சகோதரர்கள்ட்டையும் சொன்னேன், எல்லோரும் அவங்கவுங்க தகப்பனாரை ஒரு நிமிஷம் நினச்சிக்கோங்க. அதை விட சிறந்த சக்தி, இறை சக்தி நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. அப்படி தான் அவங்கள நினைவுகளோடு தான் ஆரம்பித்தோம். அதனால் வந்து அவர் நம்ம பக்கத்தில் இருக்காருன்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பா சார். ஓகே நவீன். நவீன் thank you so much. நவீன் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ மேம், எனக்கு வந்து ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க நவீன். எனக்கு வந்து சாரோட படத்துல முதல் இன்ஸ்பிரேஷன் எதுனா, சார் வந்து அவரோட பையன் வந்து ஸ்விம்மிங் வந்து பார்த்து டிவில பார்த்து கத்துக்கிட்டு ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ணுவாரு. அதை கண்டுபிடிச்சி அதை அந்த திறமைய அவர் வளர்ப்பாரு. அதை பெரிய லெவல்ல அச்சீவ் பண்றதுக்கு அவருக்கு கத்து கொடுத்து அதை வளர்த்து விடுவாரு. அந்த மாதிரி ஒரு அப்பா எனக்கு இல்லையே அப்படின்னு ஏங்க வச்ச ஒரு சீன் அது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சமுத்திரகனி சாருக்கு நன்றி. அதே மாதிரி தம்பி ராமையா சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவருடைய நடிப்பு அசர வச்சிருச்சு. நன்றி தம்பி, உங்க அன்புக்கு நன்றி தம்பி. ஆமா, நம்ம தம்பி சமுத்திரகனி சொல்றதுதான். நாம் ஒருத்தருக்கும் என்ன தந்தையார் இருந்தது இல்லைன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேண்டாம். இருக்கிறார், அவருடைய சக்தி தான், அவருடைய முகம்தான் நம்மளுக்கு, அவர் கொடுத்த குரல் தான், அவர் சிந்திக்க சொல்லக்கூடிய சிந்தனை தான் நம்ம சிந்திச்சிட்ருக்கோம். அதனால் நீங்கள் பிரமாதமாக வருவீங்க நவீன். வாழ்க பல்லாண்டு. நீங்கள் நினச்ச எல்லாத்தையும் நினச்சி வெற்றிகரமாக வருவீங்க. நாங்கள் எங்களோட டீம் சார்பாக உங்களை வாழ்த்துறோம் தம்பி. நவீன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார், எங்கே இருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நான் கண்ணன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். ஓகே கண்ணன், வணக்கம். பேசுங்க. சார் வணக்கங்க சார். வணக்கம் சகோதரா, சொல்லுங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தயான்ற கேரக்டர்ல நீங்க ஃபர்ஸ்ட் சாட்டையில நடிச்சப்போ நானும் ஒரு பிசிக்ஸ் மாஸ்டர். ஓகே. என்ன மாதிரி ஓரளவுக்கு ஒரு 50% உங்க மாதிரி இருப்பேன். அப்புறம் சகாயம் சாருக்கு எனக்கு தெரியும், ஒரு ஃப்ரெண்டு நான். சரிங்க. உங்களுக்கு அந்த இது அப்போ நான் பார்த்த அந்த நம்பிக்கை இல்லம் திறப்பு விழாப்போ உங்களை பார்த்து. சரிங்க. நேற்று தான் 8 வருஷத்துக்கு அப்புறம் நேற்று வந்து அந்த படம் பார்த்தேன். நைட் ஃபுல்லா என்னால தூங்க முடியல. ஐயோ. அதாவது சினிமாவுக்கே போகக்கூடாதுன்றது ஒரு 8 வருஷம் கழிச்சு நேற்று கோயம்புத்தூர் சாந்தி காம்ப்ளெக்ஸ்ல நண்பர் ஒருத்தரை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனாரு. ஆனா எனக்கு ரொம்ப பாதிச்சது அந்த படம். ஒரு ஆசிரியராலே நானே உங்கள்கிட்ட இருந்து அந்த இதுல நிறைய கத்துக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி சார். Thank you so much sir. Thank you so much for calling. சார், அண்டு உங்கள் நடிப்பை பற்றி பேசணும் அப்படின்னா நான் வந்து அதெல்லாம் பேசவே கூடாது. நீங்கள் செம்மையாக நடிப்பீங்க அப்படிலாம் சொன்னால் நான் வந்து சினிமாவில் படமே பார்க்குறதுல போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகிடும் சார். ஸோ உங்கள் ஆக்டிங் பற்றி வேணாம் சார், உங்கள் இன்வால்மெண்ட் பார்த்து நாங்கள் எல்லாருமே வந்து எல்லா படத்துலையுமே வந்து ஆச்சரியம் தான் படுறோம். ஸோ எப்படி இவர் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்கீங்கன்றதையும் தாண்டி சார் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் வைஸும் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களுடைய பங்கு இந்த படத்தில் எந்த அளவுக்கு இருந்தது? ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றதற்கான காரணம், மூணாவது வருடம் எங்களுடைய கேமராமேன் சார் இப்போ தான் எங்களுக்கு சுட சுட செய்திகள் சொன்னார். இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றதற்கான காரணம் தம்பி சொன்னது மாதிரி இந்த தமிழ் ரசிக பெருமக்கள் மீது தம்பி வைத்து இந்த நம்பிக்கை தான். ஏன்னா ஒரு 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 ஒருத்தர் ரோட்டில் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு கிடக்கிறாரு, எல்லோரும் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. காரணம் என்னென்னா, போய் தொட்டு தூக்கிட்டா அவர் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், காப்பாற்றணும். ஓகே, அதற்கு பிறகு கோர்ட்டு பிரச்சனை கேஸ் வருமோ அப்படின்ற ஒரு பயம்ன்றதை ஒரு காரணமாக சொல்லுவாங்க. ஆனால் அதை மீறி அவனை தொட்டு தூக்கி அவன் உயிர் பிழைப்பதற்கு காரணமாக ஆயிட்டா, அந்த யார் உயிர் பிழைப்பதற்கு காரணமாக இருந்தானோ அவனை தூக்கி இந்த சமுதாயம் கொண்டாடும், பத்திரிக்கை மீடியா எல்லாருமே தூக்கி கொண்டாடுவாங்க. அந்த மாதிரியான இடத்துல தான் என் தம்பி இந்த அப்பா என்ற ஒரு படத்தை உருவாக்குறதற்கான விஷயம் என்பது. நினைத்திருந்தால் தென்னிந்தியாவில் 4 மொழிகளையும் வாண்டட் ஆர்டிஸ்ட் முதல்ல சமுத்திரக்கணி வந்து 4 அந்த ஹைட்டு, லுக்கு, போக்குவரத்து எல்லாம் அதெல்லாம் தாண்டி தள்ளி வச்சுட்டு கலெக்ஷன் காசு வரப்போகுது, ரைட் விடுங்க, அதை திருப்பி ஏதாவது பண்ணணுன்ற ஒரு விஷயத்தில் சமுதாயத்தில் உண்மையான அக்கறை இருந்திருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான கதையை செலக்ட் பண்ண முடியும். அந்த கதையை ஆரம்பிக்கிற பொழுதே தம்பி என்னை ஃபிக்ஸ் பண்ணிடும், அண்ணே தானே பண்ணணும்னே அப்படின்னு. ஸோ இது கதை பிள்ளையார் சொல்லி போடுகிற பொழுதே தம்பி ராமையா வந்துடுவேன், தம்பிக்கிட்ட போயிட்டேன். எனக்கு என்ன சொல்கிறது, நான் நிறையா பேசுவேன். ஆனால் இப்போ என்னென்னா, இந்த படம் இந்த மக்கள் இப்படி பார்த்துட்டு ரசிச்சுட்டு, நான் விஜய் சாரோட செட்டுக்கு போகிறேன், இப்போ விஜய் சார் படத்தை நடிச்சிட்ருக்கேன், அங்கேருந்து ஓடி வர்றாங்க கேமராமேன்லாம், லைட் ஆஃபீஸர்ஸ்லாம் ஓடி வர்றாங்க, சார் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் பெரிய பெரிய ஆளாக வச்சுருக்காங்க, சார் நான் அப்பா படம் பார்த்தேன் சார், தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னால் தம்பி ராமையாவாக இருந்தேன் சார், திரும்பி வரவளும் சமுத்திரக்கணியாக மாட்டேன் சார், சமுத்திரக்கணிகிட்ட சொல்லிடுங்க சார், சமுத்திரக்கணி சார்கிட்ட சொல்லிடுங்க சார் அப்படின்னாங்க. இதெல்லாம் இங்கேருந்து வர்றது. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து இப்போ, மச்சான் என் பையன் +2 படிச்சுட்டு இருக்கிறான் மச்சான், நான் மட்டும் அப்பா படத்தை நான் பார்க்காம இருந்திருந்தேன்னா நான் அவன்கிட்ட எப்படி பிஹேவியர் இருந்திருக்குன்னு தெரியல, நான் அப்பா படத்தை பார்த்துட்டு எனக்கு சொந்தக்காரன் அவன்லாம் தான் தான் அப்படின்ட்டு இருக்கக்கூடியவன் வெளியில் பார்த்துட்டு, மச்சான் என்னுடைய அறிவுக்கண்ணை திறந்துட்டுருங்க, இந்த படம் திறந்துருச்சு, என் பையனை நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட மாட்டேன், என் பையனை எந்த சூழ்நிலையும் நான் தொந்தரவு பண்ணிட மாட்டேன், என் பையன்கிட்ட என்ன சிறப்பு இருக்கோ அதை நான் கண்டறிந்து அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போவேன், தொந்தரவே பண்ண மாட்டேன். இந்த வைப்ரேஷன் ஆத்மாவிலேருந்து வருது பார்த்தீங்களா, அது இதுதான் இந்த அப்பா படத்தை சாதிச்சிருக்கு. என்ன சொல்கிறது, எத்தனை முறை நன்றி சொன்னாலும் இந்த படத்துக்கு செய்து சமுதாயத்தின் மீது உண்மையான அக்கறை இருந்திருந்தால் மட்டும்தான் இந்த படம் வந்தது. சமுதாயம் காப்பாற்றிடுச்சு, மக்கள் காப்பாற்றிட்டாங்க. கண்டிப்பாக சார், இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நான் நெய்வேலியிலேருந்து ஆனந்தகுமார் பேசுகிறேன். ஆனந்தகுமார், படம் பார்த்துட்டீங்களா? அப்பா படம் பார்த்தேன். முதல் முறையா நான் வந்து அப்பா குழுவினருக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். ரொம்ப சிறப்பா அந்த காட்சி அமைப்புகள், கதாபாத்திரங்கள்லாம் சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு. முக்கியமா இசையின் அப்பா இளையராஜாவுடைய அந்த வருடலான இசை, ஒவ்வொரு காட்சிகளும் அப்படியே உள்ளார இறங்கறதுக்கு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நான் சமுத்திரக்கணிக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்து நன்றியையும் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எனக்கு பையன் இப்போ 3ஆவது படிக்கிறான். அவன் அவனுடைய வளர்ப்பருவத்தில் அடலசன்ட் ஏஜில் அவனை எப்படி கையாளுறதுன்னு ஒரு சின்ன ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்தான். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெளிவாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக. அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் வந்து அது சம்மந்தமாக ஒரு ஆய்வு பண்ணி அதை எடுத்து கொண்டு வந்து தேடி தேடி பேசி, ஏன்னா முன்னாடியே நாங்கள் பேசிட்டோம் ஆனால் இப்படி ஒரு விஷயம், ஆனால் அதை திரைக்கதை அமைப்பு பண்ணுவதற்கு தான் காலதாமதமாச்சு. உளவியல் ரீதியாக ஒரு வேலையை பண்ணி விட்டுச்சுமா. இது வந்து என்ன, கணவன் மனைவி 5 வருஷம் வாழ்ந்துட்டாங்க, கணவன் மனைவிக்கு ஒரு ஈகோவில் ஏதோ ஒரு சின்ன சிக்கல்கள் வருது, பொருளாதார அடிப்படையிலையோ இது எல்லா ஏரியாவிலையும் ட்ராவல் பண்ணிடுச்சு இந்த அப்பான்றது. ஒரு 100 புத்தகங்கள் படித்து தெரிய வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த 2 மணி நேரம் காமிச்சிருச்சு. இதுக்கு என்னென்னா, ஒரு பெண்மணியாக வந்து புருஷன் வந்து குழந்தைகள்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. எல்லா குடும்பங்களும் இருக்குது. அவர் பார் எப்படி குழந்தைகிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழகிறாரு, அவர் பார் எப்படி இவர் என்ன படிக்கிறான், என்ன ப்ராக்ஸ், என்ன மார்க் வாங்கினான்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரு, எத்தனாவது படிக்கிறான், என்ன கோட்டை முடிஞ்சிருச்சா, ஆப்பிள் முடிஞ்சிருச்சா, எதை பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறாருன்னு ஒவ்வொரு வருத்தம் ஒவ்வொரு தாய்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல அந்த தாய்கிட்ட நான் தயவு செஞ்சு கேட்குறேன், முதல்ல உங்கள்கிட்ட அன்பு செலுத்தக்கூடிய வகையில் ஏதாவது நீங்கள் விட்டு கொடுத்து போய் தான், வேறு வழி கிடையாது, நடந்துக்கிட்டிங்கனாவே அந்த குழந்தைங்க மேலே ஆட்டோமேட்டிக்காக பாசம் வந்துடும். அப்போ மனைவி மீது உள்ள ஒரு கொண்ட கோபத்தின் காரணமாக குழந்தைகள்டையும் பார்க்காம போகிறான். நான் எல்லாரையும் சொல்ல ஒரு சிலரை இந்த படம் ஒட்டு மொத்தமாக அப்படி உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற பொழுது அப்பாவை அம்மாவை குழந்தைகளை அமைதி அப்படியே ஏதோ ஒரு மெடிடேஷன் ரூமுக்குள்ளே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போகிற மாதிரியே கூப்பிட்டு போகுது. நாங்கள் முத அந்த படத்தை பார்த்துட்டு வந்த பொழுது வெள்ளிக்கிழமை காலையில் ஷோ, ஏதோ தேட்டர் ஆடியன்ஸு, இது மிகப்பெரிய மாஸ் ஹீரோஸ் படம் கிடையவே கிடையாது, ஒட்டிச்ச உடனே உள்ளே போகணுன்றதுனால இது வந்து மீடியா இவங்க நீங்களாம் சேர்ந்து தான் அதை உள்ளே கொண்டு போனீங்க. அப்படி வந்தவங்க வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணிக்கு நாங்கள் ஷோ போகிறோம். அங்கே வந்து ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சு கிரிட்டிக் பண்ணுன்ற மனோபாவத்தோடு தான் இளைஞர்கள் வந்திருக்காங்க. அப்பேற்பட்ட இளைஞர்களை கட்டி போட்ட உடனே தம்பி நம்ம எல்லாரும் ஜெயிச்சுட்டப்பா. தேட்டரை விட்டு வெளியில் பொழுது அந்த 22 வயசு 23 வயசு பிள்ளைங்களாம் அந்த தம்பிங்கெல்லாம் அப்படியே அமைதி. இந்த படத்துக்கு எந்த விதத்திலையும் கிண்டல் பண்ணிடக்கூடாது. அப்போ அந்த சமுதாயத்தை எவ்வளோ பெரிய அக்கறை இருக்குது. இது நம்ம அப்பா ஒரு முறை பார்த்துட்டா போதும், நம்ம அம்மா ஒரு முறை பார்த்துட்டா போதும். எல்லா இளைஞர்களுக்குள்ளேயுமே அக்கறை இருக்குது. இந்த தேசத்தை நேசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது, பாசம் இருக்குது. எல்லாருமே நேசிக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு சரியான விதத்தில் ஒரு சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சோம்னா அவங்க கொண்டாடுவாங்க. அதுதான் இதில் தெரிஞ்சது. கண்டிப்பாக தான் இளைஞர்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரியான இடம் வந்து இந்த படத்தில் நீங்கள் கொடுக்கல. அண்ட் இந்த படம் பார்க்க பார்க்க அவங்களுக்குள்ள பொறுப்புகள் வந்து ஏதோ அதிகமான எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு எல்லாமே. நண்பன் ஜாக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், அதாவது அவர் பெரிய படிப்பாளியா, அவர் வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிற ஒரு அவரா. அவர் சொல்றாரு, அந்த பின்புறத்துல அந்த மரத்துல போட்டு அந்த மரத்திலேயே வந்து சின்ன செல்ஃப் வச்சு அதுல புத்தகங்கள் அடுக்கி படிக்கிறதே மறந்துட்டாங்க. ஆனா நீ அப்பப்போ புத்தகங்களை காட்டும் போது அந்த பின்னாடி இருந்த இடம் எப்படா வரும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது பகலாக இருக்கட்டும், இரவு ஷாட்டு, அந்த ஷாட்டை சார் நம்ம அந்த அந்த இரவு ஷாட்டை சொல்லி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். இரவுல கூட அவ்வளோ அழகா இருந்துச்சு. அது சொன்னேன், அதெல்லாம் அவங்க வேலை, நான் சொன்னேன், அவங்களாம் செஞ்சு கொடுத்தாங்க. அது நடந்தது. இன்னும் இதை பத்தி நம்ம பேசுறோம். பட் இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. சோ காலர்ஸ் லைனா வந்துட்டு இருக்காங்க, நம்ம அவங்களையும் பாத்துடலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், திருவாரூர்ல இருந்து மணிகண்டன். நான் அப்பா பொறுத்தவரை அண்ணே மணினே வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்பதான் நினைவு கூர்ந்து சொன்னேன் நானு. அண்ணா பாம்பே கேட்ல நிக்கேன், திருவாரூர் பாம்பே கேட்ல ஹவுஸ்ஃபுல் ஆயிருக்கு. முதல் வாரம் ஹவுஸ்ஃபுல் ஆகல, ரெண்டாவது வாரம் அதோட கூடிச்சு, மூணாவது வாரம் ஹவுஸ்ஃபுல் ஆயிருக்கு. மூணாவது வாரம் எந்த படமும் ஹவுஸ்ஃபுல் ஆனது கிடையாது. ஐயோ அண்ணே, அது குழந்தைகளோட வந்திருக்காங்க, குழந்தைகளோட அவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க. நல்லா அருமையா உட்கார்ந்து ரசிச்சு படம் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். படமே சொல்ல முடியாது, யதார்த்தத்தை சொல்லிருக்கீங்க. அவ்வளவு பேர் அதான் சொல்றாங்க எனக்கு. இன்னும் கூட நாளைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து நிறைய பேர் வரதா சொல்லியிருக்காங்கண்ணே. நிறைய பேர் ஸ்கூல்ல வரதா சொல்லியிருக்காங்க. மொத்தமா வராங்க. கன்சல்டேஷன் சொல்ல சொன்னாங்க, அதுவும் கொடுத்தாச்சு. எல்லா ஸ்கூல்ல இருந்து மொத்தமா கொடுங்கண்ணே, கன்செஷன் கொடுங்க. நல்லா பசங்க பாக்கட்டும், குழந்தைகள் பாக்கட்டும், மாணவர்கள் பாக்கணும். பள்ளி ஆசிரியர்களே அதை பத்தி சொல்றாங்க, அந்த படத்தை போய் பாருங்கன்னு பள்ளி ஆசிரியர்களே சொல்றாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குண்ணே. இந்த மாதிரி அருமையான படத்தை கொடுத்ததுக்கு நன்றிண்ணே. நான் துட்ட பத்திலாம் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி படத்தை வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கார்ப்பரேட்ல வந்து ஃபுல்லா டிக்கெட் புக் பண்ணி போவாங்க. நமக்கு யாரு கார்ப்பரேட்ல இருக்காங்க? எனக்கு பாவம் இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, அந்த இந்த இன்னசென்ட் தான். நமக்கு கார்ப்பரேட்ல நம்ம சேர்த்து மாட்டாங்க தலைவர்கள் சார். அவங்க ஆமா பட்டிமன்றத்துக்கு ஒரு டாபிக் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. பல்லடத்துல மாணவர் பேரவை, அதுல வந்து இந்த கால சமூகத்திற்கு சரியான தகப்பன் சமுத்திரகனியா தம்பி ராமையாவா பட்டிமன்றம் 31ஆம் தேதி எடுக்கிறாங்க. சூப்பர் சார். சோ இன்னும் இந்த படத்தை பத்தி நிறைய அதே மாதிரி இது சொல்லணுமா, அதை சொல்லிடுறேன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் முதல்ல ஆரம்பிச்சது. ஒரு தலைமை ஆசிரியர் வந்து சர்க்குலரே போட்டு, பெற்றோர்கள் உங்கள் மாணவர் உங்கள் குழந்தைகளோடு போய் படம் பாருங்க அப்படின்னு. அந்த தலைமை ஆசிரியருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. ஆக்சுவலி கெட்டப் சேஞ்சில் வந்து 2 பேர் இருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ ஆர்ட் டைரக்டர் சார் இருக்காரு, ஜாக்கி சார். உங்களை பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபர் கெட்டப்பில் நீங்கள் இருக்கீங்க சார். அந்த ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுறதால இந்த ஒரு கெட்டப்பில் வந்திருக்கீங்களா? அப்பெல்லாம் இல்லை, இதுதான் அப்படின்றீங்க சார். இந்த படத்துல வந்து ஒரு நிமிஷம் சார், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு வந்துடுறேன்னு சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நிறைய இடம் நாங்கள் பார்க்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரியலிஸ்டிக்கான ஒரு பிளேசஸ் தான் இருந்தது. ஸோ இதில் வந்து எது ஆர்ட் ஒர்க், ஆக்சுவலி எது வந்து ரியலான பிளேஸ் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எங்களுக்கு இருந்தது. அது எல்லாம் ஐ மீன் நாங்கள் யோசிக்கவே இல்லை, இதெல்லாம் ஆர்ட் ஒர்க்காக தான் இருக்கும், எல்லாமே ரியலிஸ்டிக்காக எங்களுக்கு தெரிஞ்சது. அதுலேயுமே 2-3 விஷயங்கள் வந்து ரொம்ப நாங்கள் நோட் பண்ண வேண்டியதாக இருந்தது சார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற ஒரு பிளேஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்களா? லைக் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே, படிக்கிறதுக்கு ஒரு வசதியான பிளேஸாக இருக்குன்ற மாதிரி தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தோணுச்சு. சோ இந்த ஆர்ட் வொர்க் இத பத்தி சொல்லுங்க. அது இடம் அப்படி அமைஞ்சிச்சுமா முதல்ல. இன்னொன்னு வந்து உண்மையை சொல்லணும்னா இது எங்க அப்பாவோட கனவு. நாங்க திருவள்ளூர்ல இருக்கும்போது எங்க வீட்டு பேக் யார்ட்ல இதே மாதிரி ஒரு இடம் நாங்க படிக்க ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதுவும் சண்டே சாயங்காலம் படம் பார்க்கணும்னா வீட்டோட பேக் யார்ட்ல டிவி வச்சுட்டு நாங்க தோட்டத்தில் உட்காந்து தான் பார்ப்போம். ஸோ அவரோட கனவு அது. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் நான், அவ்வளோதான். அண்ட் சார் பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம், ஏன்னா நிறைய படங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் சினிமாட்டோகிராஃபராக. அங்காடி தெருவிலேருந்து ஆரம்பிச்சு, அதாவது ஒரு ரியலிஸ்டிக்கான படங்களாக இருக்கட்டும், கலர்ஃபுல்லான மூவிஸ், ஆக்ஷன் மூவிஸ், இந்த மாதிரி எல்லா படத்துக்குமே வந்து யதார்த்தமான விஷுவலை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் நீங்கள். ஸோ இந்த படத்தில் ரொம்ப யதார்த்தமாக எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் உங்கள் விஷுவலில் எங்களால் பார்க்க முடிஞ்சது. பசங்க நடிக்கிறாங்கன்னும் பொழுது, அதாவது ஒரு ஹீரோவோ இல்லை ஹீரோனோ யாரோ ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா எப்போவுமே இப்போ நார்மலாக நம்ம பேசுகிறத விட சினிமாவுக்கு உட்காந்து பார்க்கும்போது அது பார்த்தா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் பசங்கக்கிட்ட அந்த மாதிரி வேலையும் வந்து வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவங்க பண்ணியிருக்கதை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவங்களால வந்து காமிக்க முடிஞ்சுது. ஸோ உங்கள் ஒர்க் இந்த படத்தில் எப்படி இருந்தது? இல்லை, இந்த படம் வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா கிமிக்ஸோ இது மாதிரி டிமாண்டே பண்ணலை. கனிசார் வந்து கதை சொல்லும்போது அது அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அந்த இந்த படத்தோடைய சக்ஸஸ் என்னென்னா எப்படி இருக்கணும்னா, நீங்கள் வந்து யதார்த்தத்தை மீறாமல் யதார்த்தமாக பார்க்குற மாதிரி ஆடியன்ஸ் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ட்ராமாவாகிடும். ரொம்ப ஒரு மாதிரி இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக எனக்கு பண்ண தெரியாதுன்னு கிடையாது, பட் இந்த படத்தில் பண்ணக்கூடாது, அதுதான் உண்மை. ஒரு டைரக்டர் வந்து அவருடைய கதையை அவ்வளோ தெளிவாக அந்த மாதிரி ரொம்ப யதார்த்தத்தை நோக்கி போகும்போது நாம் நம்மளுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கான இடம் அது கிடையாது. ஸோ அதனால் எதுவுமே புதுசாக ட்ரை பண்ணாமல் கதை என்ன கேட்டுச்சோ அதை மட்டும் பண்ணணும். அதுதான் இந்த படத்தோடைய ப்ளஸ்ஸும் கூட. ஓகே, பட் பண்ணியிருக்கதை ரொம்ப பக்கா பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட இது என்னுடைய டேலண்ட்டை காமிக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது, நான் இந்த படத்துக்கு தேவை உள்ளதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணதான் டேலண்ட், அதுதான். பட் அதையே வந்து அவர் எப்படி மறைச்சு பேசுறாரு அப்படின்னு தன்னடக்கம். சூப்பர் சார், நிறைய நான் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அடுத்த காலர் யார் பார்க்கலாம்? ஹாய், ஹலோ, வணக்கம். உங்கள் பேர்? வணக்கம், நான் நரேந்திரன். நரேந்திரன், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? கோயம்புத்தூர்ல இருந்துங்க. அப்பா படம் பார்த்துட்டீங்களா? அப்பா படம் இப்ப பாத்தங்க. வீட்டுல ஒரு 11 பேரை கூப்பிட்டு போயிருந்தோம். அவ்வளவு அருமை. சாரு நேர்ல இருந்தாருன்னா அவரை கட்டி பிடிக்கணும் போல இருக்கு எனக்கு. அவ்வளவு அருமையான படம் இது. வந்து என் குழந்தைங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுறது எப்படிங்கறது இதுல இருந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்தேன். நம்ம ஒருவேளை நம்ம வந்து சில தப்புகள் பண்ணியிருக்கலாம், ஆனா இதுல வந்து ஒரு ஃபீல் பண்ண வச்சது. எல்லாரும் இந்த படத்தை வந்து கண்டிப்பா குடும்பத்தோட போய் பார்க்கணும். அது அதுக்காக செலவு பண்றது எவ்வளவு, இந்த படத்துக்காக எவ்வளவு வேணா செலவு பண்றது ஆத்ம திருப்தியோட பண்ணலாம். போய் குழந்தைங்களை அவ்வளவு சந்தோஷமா பார்க்க வச்சு ரொம்ப திருப்தியா இருக்கு இப்படி ஒரு படம் பார்த்ததுக்கு. ரொம்ப சந்தோஷம் நரேந்திரன். மகிழ்ச்சி நரேந்திரன். கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வரணும், அத குழந்தைங்களோட போய் பார்க்கணும். அப்ப ஆரோக்கியமா இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி. முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம், நல்ல விஷயங்கள் செய்வோம். ஓகே நரேந்திரன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். சார், உங்களுடைய முன்னாடி நீங்கள் எடுத்திருந்த சாட்டை படமாக இருக்கட்டும், அது அன்பழகன் எடுத்தார், நான் நடித்தேன். எஸ் சார், நீங்கள் நடிச்சிருந்தீங்க. இப்போது அந்த படத்துடைய சீக்வல் மாதிரி தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லார் மனசுலேயும் ஒரு தாட் இருந்தது. இப்போ அதுவே வந்து குழந்தைகளுக்கான ஒரு படம் இல்லையா? ஸோ அதுவும் வந்து திரும்பி இப்படி ஒரு படம் லைக் அதுலேயும் வந்து பேரண்ட்ஸ்க்கும் நீங்கள்லாம் சொல்லியிருப்பீங்க ஒரு விஷயம். அது வேற, இது வேற. கேட்க வரேன்னா என்னன்னா, நம் தலைமுறை கரப்ட் ஆகிட்டோம். ஏன்னா ஒரு இடத்துக்கு போனால் ஒரு 10 ரூபா கொடுத்தா தான் நடக்கும் அப்படின்னா நம்ம வீட்டிலே கொடுத்து அனுப்புகிற ஒரு சூழல் ஆகிடுச்சு. ரத்தத்தோடு கலந்துருச்சு ஊழல். அடுத்த தலைமுறையாவது சரியாக வந்துட்டுமே, அவங்களாவது நல்ல சுவாசத்தை சுவாசித்து ஒரு நல்ல உலகத்தில் சந்தோஷமாக வாழ்த்துமே அப்படின்ற கதை. ஏன்னா முதல் 15 வயசு வரைக்கும் விதைக்கிற விதை தான் கடைசி வரைக்கும் வந்து நிற்கும். இப்போ அப்படி விதைச்சி வந்ததுனால தான் இப்படிலாம் உட்காந்துருக்காங்க. அந்த 15 வயசுக்குள்ளே நல்ல விதை விதைக்கப்பட்டதுனால தான் எல்லாமே அப்படி வந்து விருட்சமாக வளர்ந்து நிற்கிது. அந்த வயசுக்குள்ளே விதைச்சிருவோம் அப்படின்றதுக்காக தான் குழந்தைகளை நோக்கியே ஒரு சில பயணங்கள் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் அதுவும் குழந்தைகளை நோக்கூட விஷயமாக இருக்காது. இப்போ தந்தை சொன்னார்ல, 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கான் இப்போ ஏன் அவனோட அடல்ட்ஸ் வர்ற பொழுது அவனை எப்படி நான் டீல் பண்ணணுன்றதை நான் இதை கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு மனிதர் அது. அது அந்த விஷயத்தை இந்த பெற்றோர்களுக்கான படம், பெற்றோர்களுக்கான படம் இது. குழந்தைகள் என்ன கேட்க வந்தேன்னா, அதுலேயும் பசங்க பெற்றோர் அப்படின்றத விஷயம் வச்சுருந்தீங்க, இதில் வச்சுருக்கீங்க. ஆனால் அதுலேருந்து எந்த சினிமே எங்களால் இந்த படத்தில் பார்க்க முடியல. ஸோ அது வேறு ட்ராவல், இது வேறு ட்ராவல். பட் பசங்களை பேஸ் பண்ணி எடுக்கும்போது கூட நம்மளால் ஜெயிக்க முடியும், கண்டிப்பாக இது ரீச் ஆகும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் எப்படி 100 கதை பண்ணலாம், அவ்வளோ பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இருக்குது. நாங்கள் இது ஆரம்பிக்கும் போது நானும் ஜாக்கு கேமராமேன் சார்லாம் உட்காந்து பேசும்போது என்ன பேசணும்னா, பள்ளிக்கூட சீன் ஒன்று கூட வரக்கூடாது, இல்லை கிளாஸ் ரூம் சீன் ஒன்று கூட வரக்கூடாது. அதுலேயும் ஒரு ஷாட் வந்து மாட்டிக்கிச்சு கடைசி வரைக்கும். இல்லை, இந்த சீன் பள்ளிக்கூடத்தில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உட்காந்து அதுக்கு வேற மாற்றினோம். என்னன்னா அந்த ஸ்கூல் சீன் வரவே கூடாது அப்படின்றத ரொம்ப உறுதியாக இருந்தோம். அதனால் மட்டும்தான் உங்களுக்கு மொத்தமாக ஸ்கூல் இல்லாமல் பசங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, பள்ளிக்கூடம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்குது, வீடு இருக்குது, வீட்டில் அவன் என்ன மாதிரி ட்ராவல் பண்ணுறான், அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து வெளியே டியூஷன் ஒரு இடத்துக்கு போகிறான், அங்கே என்ன மாதிரி ட்ராவல் பண்ணுறான். கிட்டத்தட்ட அப்போ அவன் பெற்றோர்களோடு அவன் இருக்கிறது தூங்குன நேரம் தான். மீதி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி அவனை அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது குளிப்பாட்டி அவனுக்கு ஏதோ வாயில் வச்சு அமைக்கி அவனை வண்டி ஏற்றி அனுப்பிச்சி விட்றாங்க. அவன் அங்கேருந்து ஈவினிங் வருவான், வந்தவொடனே அவனோட டியூஷன் தள்ளி விட்டுருவாங்க, அவன் அங்கேருந்து தூங்கிட்டே வருவான் பாவம், அங்கே வந்து எதாவது சாப்பிட வச்சு தூங்க வச்சுருவாங்க, திரும்ப காலை எழுந்திரிச்சு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சாட்டர்டே சண்டே மட்டும் பாவம் கொஞ்சம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னென்னா பள்ளிக்கூடத்தில் ஹாஸ்டலில் ஒரு விஷயம் இருக்குது, ஹாஸ்டலில் இருக்கிறவங்க நம்ம குழந்தைய பார்த்துக்குப்பாங்க அப்படின்னு பெற்றோர்கள் வந்து நிம்மதியாக இருக்கிற பொழுது, இந்த ஹாஸ்டலில் நடக்கக்கூடிய ஒரு கிராமத்திலேருந்து ஒரு மாணவன் இங்கே வர்றான், ஒரு தாழ்வு மனப்பான்மை, அவர் ஆங்கிலம் பேச முடியாது, அதில் ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு விதமான சிக்கல்கள் வரும். இப்போ இந்த படம் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்குன்னா, ஒரு இங்கே பொதுவாகவே நம்ம நாட்டில் என்ன இருக்குது, ஒரு சம்பவம் நடந்த பிறகு அதிகாரிகளை அனுப்பிவிட்டு அது நடக்காத அளவுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது வேறு வழி இல்லை, எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஒரு சம்பவம் நடந்துடும், நடந்த பிறகு அதை போயிட்டு இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்குது. ஆனால் இது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை, நாகரிகமான ஒரு விஷயத்தை, இது கமர்ஷியலோட செட்டப்போடு இப்போ ஹாஸ்டல்னா ஓ ஹாஸ்டல் இப்படி இருக்கணும், அப்போ அது சொல்லாமலே சொல்லுது. ஒரு ஒரு நான் வந்து கல்லூரிய தாளாளர் அப்படி கலெக்ஷன் மட்டும் முடிச்சுட்டு போய் வீட்டில் போய் படுத்துக்குவேன்னு சொல்ல முடியாது. அந்த கல்லூரியின் தாளாளர் பணம் கலெக்ட் பண்ணுறது மட்டுமல்ல, அந்த மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பொறுப்புள்ள ஒரு தந்தையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இது சொல்லி கொடுத்துருக்குல்ல. இது ஆகுது ஸ்டூடெண்ட்ஸுக்கா, பேரண்ட்ஸுக்கா, இல்லை கல்லூரி நிர்வாகத்திற்கா, எப்படி இது சமுதாயத்திற்கு. சூப்பர், ஓகே. அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சுதா ஃப்ரம் நாமக்கல்ங்க. ஓகே சுதா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. அப்பா படம் பாத்துட்டீங்களாமா? பாத்துட்டோங்க. சோ என்ன ஒரு விஷயம் உங்களை நெகிழ வச்சது? சார் சமுத்திரக்கண்ணி சார் எடுத்து பேசணும். வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா, சொல்லுங்க. உங்க படம் பாத்துட்டு வந்ததுக்கப்புறம் உண்மையே பசங்க எல்லாம் போய் பாத்துட்டு வந்தோங்க சார். பையன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், அடிக்கிறக்கா ஆவரேஜா படிப்பான், கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணிக்க சாமி அடிக்கிறக்கா சொல்லிட்டே இருப்பேன் நானு. படம் பாத்துட்டு வந்ததுக்கப்புறம் அப்ப அவன் சொல்லுவான் படிச்சுக்கிறம்மா அப்படின்னு மாதிரி சொல்லுவான். இப்ப வந்து உன்னால முடியும் கண்ணே நீ படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதனால ஒரு வெளியே வரும்போது அவனுக்கே ஒரு நம்ம படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தன்னம்பிக்கை கொடுத்தால் போதுமா, பசங்க அழகா வருவாங்க. சொல்லுங்க சார். தன்னம்பிக்கையை மட்டும் கொடுத்துருங்க, நான் இருக்கேன்னு சொல்லுங்க. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன்டா, தைரியமாடுறா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு படம் சார், ஃபேமிலியோட போய் பாக்குற மாதிரி ஒரு படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி. ரொம்ப சந்தோஷமா, உங்களை நம்பி எடுத்தேன், அதை கொண்டாடுறீங்க, அது போதும் எனக்கு சந்தோஷம். Thank you so much for calling ma. Next caller பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் சென்னையில இருந்து தமிழரசி பேசுறேன் மேடம். ஓகே, தமிழ் படம் பாத்துட்டீங்களாப்பா? நாங்க பாத்துட்டோம் மேடம். நான் தயாப்பா கிட்ட பேசுறேன் மேடம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. ஹலோ தயாப்பா, வணக்கம். வணக்கம் வணக்கம்மா. சார் நாங்கெல்லாம் பாட்டு ஹீரோஸ்க்காக சினிமாவுக்கு போறவங்க சார். முதல் முறையா உங்க கதைக்காக போயிருக்கோம் சார் சினிமாவுக்கு. சார் நாங்களும் வந்து என் பிள்ளைக்கும் ஒரு வயசு ஆகுது சார். உங்க படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 1.5 வயசுல ஸ்கூல் சேர்க்கணும், என் பிள்ளை இப்படி வரணும், ஆக்சுவலா தம்பி ராமையா சார் கேரக்டர் தான் இருந்தோம். சோ நான் வந்து மலரா இருக்க கூடாது அப்படின்றத வந்து உங்க படத்தை பார்த்து நான் கத்துக்கிட்டேன் சார். ரொம்ப சந்தோஷம். அதாவது இன்றைய ஜென்ரேஷன்ல வந்து நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, இப்ப வர ஜென்ரேஷன்ல எல்லாருமே படிச்சவங்கதான் சார் வரும். கண்டிப்பா அதுல எல்லாமே தயா அப்பா மாதிரி இருப்பாங்க நான் நம்புறேங்க சார். கண்டிப்பா அதுல நிறைய விஷயங்கள் வந்து புதுமையா சொல்லியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். இன்னும் நிறைய முறை பார்க்கலாம். ரொம்ப அழுதும், எமோஷனலா அழுதும் அந்த படத்துல. ஏன்னா அப்படி இருந்தது சார் உங்களுடைய படம், ஒவ்வொரு கேரக்டரும் அப்படி இருந்தது. பேசுறது இன்னமும் உங்ககிட்ட பேசும்போது எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது. நம்மளை நாமே செலவை பண்ணிக்கிறது தான் இது, நம் மனசை நம்ம ஒரு முறை செலவை பண்ணிக்கிறது தான், அதற்கான முயற்சி தான். கண்டிப்பா சார், இதே மாதிரி நிறைய புது படங்கள் நீங்க பண்ணணும் சார். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்டு நிறைய காலர்ஸ் வந்து லைனில் இருக்காங்க, உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆவலாக இருக்காங்க சார். அதுலேயும் பார்த்தோன்னா இந்த படத்தில் வந்து எல்லாருமே இந்த படம் பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது விஷுவலாக காமிக்கிறது தான் சார். வந்து என்ன நினைக்கிறதோ ஃபீல் பண்ணி எல்லாரையும் பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அதை விஷுவலாக வந்து நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ரசிக்கணும். ஸோ அது வந்து உங்களுடைய டேலண்ட் தான் கொண்டு வந்திருக்கீங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த படத்தை முதல்ல இந்த டிவிஷனுக்குள்ளே எடுக்கணும்னு எனக்கு சொன்னது சார் தான். என்னென்னா இவ்வளோ ஸ்ட்ராங் கண்டென்ட்டாக இருக்குது, நம்ம இது 70mm வேணாம் சார், நம்ம கண்ணு பார்க்குற அந்த அளவில் ஒன்று இருக்குது சார்னு சொல்லி சார் எனக்கு ஃபாரின்லேருந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து. சார் அதை பற்றி நீங்கள் பேசுங்க. அதுதான் வழக்கமாக சினிமா ஸ்க்ரீன் வந்து முழு படம் தெரியும், இந்த படம் வந்து லெஃப்ட் ரைட் கட்டாயி பாய் தான் தெரிஞ்சு. நிறைய பேர் வந்து இதெல்லாம் கூட படித்தேன், ரொம்ப சாதாரண கேமரா எடுத்துட்டாங்க, ரொம்ப கம்மி பட்ஜெட் எடுத்துட்டாங்கன்ட்டு. ஏன்னா கணிசா தான் ப்ரொடியூசரு, பெரிய படத்துக்கு உண்டான எல்லா லைட்டுமே வச்சுருந்தோம். பெரிய இங்கே இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட்டு கேமராலாம் ஷூட் பண்ணோம், பெஸ்ட்டு லென்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து டெலிபரேட்டாக பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து அதான் இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து அவ்வளோ பெருசாக இருக்க வேண்டாம், ரொம்ப ஸ்ட்ராங் கண்டென்ட் இருக்கிறதுனால அதை மட்டுமே ஆடியன்ஸ் பார்க்கணுன்றது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து நாங்கள் ஷூட் பண்ண இடம் வந்து நெய்வேலி. அது எப்படின்னா இந்தியாவில் எந்த ஒரு இடமே அப்படி பிளான் பண்ணி பண்ணது கிடையாது. என்டையர் இடத்த கிளியர் பண்ணி ஒரு 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 மேப் வரைஞ்சி அதில் ஒரு ஏரியா உருவாக்கியிருக்காங்க கவர்மெண்ட். அங்கே வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஸ்கேலில் கோடு போட்ட மாதிரி ரோடு போகும். அந்த ரோடை வந்து யாருமே நம்ம சிட்டி மாதிரி வயலேட் பண்ணி ஒரு 4 அடி எடுத்துக்கிறது, இந்த வீடு முன்னாடி வர்றது, அதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமெட்ரிக்கலாக இருந்துச்சு. நீங்கள் பேர்ட்ஸ் ஐவியில் போய் நெய்வேலியை பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் கோடு போட்ட மாதிரி இருக்கும் லைனாக. ஸோ அந்த சிமெட்ரியை வந்து சினிமாஸ்கோப் ஃப்ரேமில் அது வந்து 1:2 அந்த கணக்கில் இருக்கும். அதுக்குள்ளே அடக்குனா வந்து அது அவ்வளோ அழகாக இல்லை. அது வந்து ஆல்மோஸ்ட் ஸ்கொயர் மாதிரி இருக்கும் நாங்கள் வச்சுருக்க ஃப்ரேம். அதுக்குள்ளே அந்த நெய்வேலியும் அழகாக வந்து உட்காந்துச்சு. கான்சன்ட்ரேஷனும் வந்து நேராக படத்துக்குள்ளே தெளிவாக போயிடுச்சு. அதுதான் காரணமே தவிர நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண கேமரா ப்ரொடியூசராக அவர் எனக்கு உண்மையாகவே எல்லா பெஸ்ட் எக்யூப்மெண்ட்டை கொடுத்து அது எங்களுடைய அது நாங்கள் முடிவு பண்ண விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் முடிவு பண்ணோம். தம்பி ராமையா அண்ணன் கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அதனால் அவர் அந்த ப்ளஸில் தான் இருப்பார். கேமராமேன் பார்த்தீங்கன்னா அண்ணன் கேரக்டர்லேருந்து இந்த மேஜ் நிறைய கேரக்டர்ஸ் வந்து அந்த சென்டரில் தான் இருக்கணும் வச்சுருப்பாங்க. என் கேரக்டர் தான் சைடில் இருக்கும். அது ஏன்னா உலகமே இப்படி தானே. இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக படிச்சிடுறா, கரெக்டாக போய் எக்ஸாம் எழுதிடுறா. அவங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடணும், ஃபெயில் ஆகிட்டால் தப்பு இல்லாது. ஸோ உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கிறது தான். அந்த சிமெட்ரிக்கலாக போகிறத கரெக்டாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சாமி படத்துக்கிட்ட 2 மெழுகுபத்தி வைப்போம், பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று வைப்போம் ஒரே மாதிரி. ஸோ சிமெட்ரி யாருமே ஒன்று பொறுத்துறதில்லை, ஆஃப் சென்டராக வைக்கிறதில்ல. அதுதான் க்ரியேட்டிவிட்டி. ஸோ இந்த அப்பா கேரக்டர் மட்டும்தான் எதை உலகம் எதை நோக்கி போதோ அதை விட தாண்டி போவார். இவர் மட்டும் வேறு மாதிரி யோசிப்பார். ஸோ இவரை மட்டும் ஏசிமெட்ரிக்கலாக ஃப்ரேம் பண்ணிட்டு மிச்சம் அது தம்பி ராமையா சார் எல்லா கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கலாக இருப்பாங்க. 2 ஒரு கதவுக்கு நடுவில் கேமரா இருக்கும், வாசப்படிக்கு நடுவில் கேமரா இருக்கும், லெஃப்ட் ரைட்லாம் ஈவனாக இருக்கும். ஒரு முதல் சீனில் வந்து 2 பேர் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு ஒரு அப்பா ஒரு ஒய்ஃபை கூப்பிட்டு போவார், தம்பி ராமையா சார் கூப்பிட்டு வருவார். அந்த ஃப்ரேம் பாருங்கள், கோடு போட்ட மாதிரி இருக்கும். இங்கே ஒரு ரோடு, அங்கே ஒரு ரோடு, 2 லேம்ப் போஸ்ட். அந்த சிமெட்ரியை வந்து நீங்கள் இந்த ஃப்ரேமில் மட்டும் தான் கொண்டு வர முடியும். சூப்பர் சார். நான் நிறைய பேர் சொல்லி எனக்கு என்னன்னு சொல்ல தெரியாமல் அதுக்கு தான் சொல்லுவேன். கம்மி பட்ஜெட் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக கிடையாது. வி ஹவ் யூஸ்ட் தி பெஸ்ட் கேமரா அவைலபிள் டில் டேட். இது ஹாரி அலெக்ஸால ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. சார் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறது தானே சார். பாவம் திடீர்னு 35mm. நான் சொன்னேன், ஐயோ இல்லைங்க 35mm கிடையாதுங்க, இது வேறங்க, ஒரு 65mm வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதுக்கு பெரிய ஆய்வெல்லாம் பண்ணி அவர் சார் எனக்கு வந்து ஒரு ஒரு 2 ஃபிலிம் அந்த டைரக்டர் வந்து இந்த இந்த இதில் தான் படமே பண்ணுவாரா, எத்தனையோ படம் பண்ணியிருக்காரு சார்ன்னு சொல்லி அதுலேருந்து ஃபுல்லாக கட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நான் அதை பார்த்து அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தோம். அது முதல்ல அப்ளை பண்ணும்போது தான் பிரச்சனையே, எல்லாரும் பதட்டமாகி. அன்னைக்கு அசோகனை ரிலீஸ் அன்னைக்கு அசோக் சாம்ராஜ் என்ன இது கனி இது என்ன இது ஃபோனாக வருது அது கூட தெரியல. அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். ஆனால் அவர் இருங்கப்பா ஒரு ஷோ முடியட்டும் அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வச்சு. இன்னொன்று பாலு மகேந்திரா சாருக்கு பிடிச்ச ஃபார்மேட் வந்து நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தது. அவர் கெரியரில் பண்ண படத்தில் 2 படம் மட்டும்தான் ஃபுல் இது தெரியும் தியேட்டரில், வேறு எல்லாமே லெஃப்ட் ரைட் கட்டாயி தான் தெரியும். எங்களுக்கு வந்து டெக்னிக்கலா எதுவும் தெரியாது. நாங்க உட்காந்து பார்க்கும் போது ஏதோ எங்களுக்கு நல்லா இல்ல இது எல்லாமே. இப்ப அழுதேன்னு சொன்னாங்கல்ல, அழுதும் எங்களுக்கு எமோஷனல் ஆயிடுச்சு, கண்கலங்க நான் அழுதுட்டு வந்தேன் அப்படின்னா இது எல்லாமே அந்த கான்சன்ட்ரேஷன் தான். நீங்க முழு இங்கேயும் பார்க்கும்போது அந்த 100% கான்சன்ட்ரேஷன் கிடைக்காது. அதனாலதான் கரெக்டா இந்த அளவுல இருந்தால் 100% உன்னிப்பா கவனிப்பாங்க அப்படின்றதுக்காக பண்ண படம். இப்போ லைன்ல வந்து நிறைய காலர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சஞ்சீவ் காந்தி மேடம், கிருஷ்ணகிரி மாவட்டம் மேடம். ஓகே சஞ்சீவ், படம் பாத்துட்டீங்களா? அப்பா படம் பாத்துட்டேங்க மேடம், ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். கண்டிப்பா 2016 வந்து ஒரு சிறந்த படம் மேடம். வாழ்த்துறதுக்கு வார்த்தையே கிடையாது சார். ரொம்ப நன்றி சார். சார் உங்ககிட்ட பேசணும் சார். சொல்லுங்க சார். அந்த படத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சீனும் அவ்வளவு ரசிக்க கூடியதா இருக்கு சார். சார் நான் வந்து 108 ஆம்புலன்ஸ் தான் ஒர்க் பண்றேங்க சார், டெக்னீஷியனா, அன்மேரிடு தான் சார். உங்க படத்தை பார்த்துட்டு நான் ஒரு சிறந்த அப்பாவுக்கான ஒரு தகுதியை நான் அறிஞ்சிட்டேன் சார். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம் சஞ்சீவ். யார் அண்ணன் ஏதாவது கேள்விங்க? என்னங்க சார்? இந்த அண்ணன் தம்பி ராமையா இருக்காரு, சிங்கப்பூர் மால் இருக்காரு, அவருடைய நடிப்பு அருமையா இருக்கு சார். சார் உங்களுடைய நடிப்பு பயங்கரம் சார். தம்பி ஆம்புலன்ஸ் ஓட்டுருங்க தம்பி, உங்களுக்கு சீக்கிரம். எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் சார், உள்ள ட்ரீட்மெண்ட் பாக்குறவரு. ஓகே, ட்ரீட்மென்ட் பார்க்குறவர் மெடிக்கல் டெக்னீஷியன். இந்த கல்யாணம் ஆகலன்னு சொன்னா ஆமா சீக்கிரம். ஆமா தம்பி சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணுங்க, சூடா குழந்தைகளை பெற்று நல்லா தான் வளர்த்துருங்க. சரிங்க சார், சரிங்க சார். நான் வந்து பிரசவம் தான் வந்து அதிகமாக எடுக்கிறேன் சார். நான் ஒரு காட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஒகேனக்கல் காடு சார். சரி தம்பி, இல்லை இல்லை இவ்வளோ பெரிய அதிபதியான ஒரு சூழலில் அப்பாக்கள் மட்டும்தான் படத்தை பார்க்கணுமா, பிள்ளைங்க மட்டும்தான் பார்க்கணுமான்ற பொழுது கல்யாணம் ஆகாத பிள்ளையும் பார்க்கறதுக்கான தகுதியுள்ள படம் அப்படின்றது தம்பி சொல்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம் தம்பி. இவ்வளோ இப்போ அறிபெரியான ஒரு தொழிலில் இருந்துக்கிட்டு படத்தை பார்த்துட்டீங்களே, மகிழ்ச்சி. நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், இந்த படத்தை கொண்டாடினதுக்கு எங்களுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, எஸ் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அந்தோனி ராஜ். ஓகே அந்தோனி ராஜ், அப்பா படம் பாத்துட்டீங்களா? ஆ படம் பாத்துட்டோம் மேடம். எஸ் டீம் நம்ம கூட இருக்காங்க, பேசுங்க. ஆ கொடுங்க. டிவி வால்யூம் மட்டும் குறைச்சிருங்க அந்தோனி ராஜ். ஓ கொடுங்க. ஆ தம்பி அந்தோனி ராஜ் வணக்கம் சொல்லுங்க. தம்பி ராமையா பேசுறேன். சார் எப்படி இந்த படத்துல இருந்து ஒரு பெற்றவங்க இருக்கணும்ன்றதுக்கான ஒரு இது கொண்டு வந்திருக்கீங்க? ஆமா தம்பி சமுத்திரக்கணி இது சொல்லுங்க. என்னைக்கு பாத்தீங்க, எத்தனை பேரோட பாத்தீங்க? என் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்துட்டு வந்தோம். நாங்களாம் எல்லாம் பேச்சுலர்ஸ். ஆ சூப்பர். பேச்சுலர் சிரிச்சுன்னு சொல்லுங்கப்பா. கல்யாணம் நாங்களாம் பேச்சுலர், நாங்களாம் பேச்சுலர் அப்படி சொல்லுங்க. நாங்களும் கல்யாணம் ஆயினவங்களும், நாங்களாம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி நாங்களும் சொல்ல நின்று பேச்சுலர் பேச்சுலர் தலைவனே. வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இளைஞர்களுக்கான திரைப்படமும் கூட இது. அது நீங்க பார்த்துட்டு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த படத்தை நான் தியேட்டர்ல பாக்கும்போது ஏதோ ஒரு படம் மாதிரி இருக்கும் நினைச்சேன். ஆனா இந்த படத்தை பார்த்த பிறகு அப்பா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இனிமேல் தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களை பார்த்தா அந்த படத்தை பார்த்தோன்னே வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்க. அதுவும் எங்க நெய்வேலி எந்த அளவுக்கு காட்டியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அங்க இருக்காரு கேமராமேன் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னோம். ஹலோ நன்றி சொல்லுங்க. நெய்வேலி நல்லா காட்டியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப நன்றி நெய்வேலி எந்த அளவுக்கு காட்டினதுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து இது நம்ம நெய்வேலியா, நம்ம டவுன்ஷிப்பா இப்படி இருக்கு அப்படின்றாங்க. நெய்வேலி உண்மையாவே ரொம்ப அழகான ஊருங்க. அது நான் இல்லை, எந்த கேமராமேன் காட்டினாலும் அந்த ஊர் அழகா தெரியும் படத்துல. ஓகேமா, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார். சார் விஜய் பாண்டி பேசுறேங்க சார், அமலாபுரத்துல இருந்து. வணக்கம் சொல்லுங்க. விஜய் டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க விஜய், அப்பதான் பேச முடியும். விஜய் அடுத்து எஸ் அடுத்த கால் பார்க்கலாம். ஹலோ ஹலோ எஸ் உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மேம் நான் கோரிக்கப்பட்டில இருந்து கால் பண்றேன் மேம், சென்னையில. உங்க பேரு? என் பேரு குமரகுரு. படம் பாத்துட்டீங்களா குமரகுரு? நான் பாத்துட்டேன் மேம். சரி எப்படி இருந்தது அப்பா படம்? என்ன சொல்றது, தமிழ் சினிமால நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் பொழுதுபோக்குக்காக வந்துட்டு இருக்க படங்களுக்கு மத்தியில இந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். வரவேற்கக்கூடிய விஷயங்கன்னு சொல்றதை விட நம் மக்கள் வந்து நிறைய கத்துக்கணும் அப்படின்றத எடுத்துரைக்கக்கூடிய இந்த மாதிரியான படங்கள் வந்து மக்கள் மத்தியில இன்னும் போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத வந்து நான் இங்க வலியுறுத்துறேன் மேம். உண்மையிலேயே சொல்றேன், சமுத்திரகனி சார் வந்து அவரோட கான்செப்ட் எல்லாமே வந்து எனக்கு என்ன சொல்றது, எல்லாமே ஹீரோஸ் பண்றாங்க, தாம் தூம்னு வராங்க, நாலு பேர் அடிக்கணும் பிடிக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு படங்கள் பண்ணிட்டு இருக்கிற மத்தியில இவரு மக்கள்கிட்ட எதையாவது போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல குறியாவே இருக்காரு. இவர் வந்து சாதாரணமான ஒரு கேரக்டரா எடுத்து பண்ணாலும் சரி, அந்த இடத்துல வந்து இவரோட தனிப்பட்ட ஒரு விஷயத்த முன்னிறுத்துறாரு. அது வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல இவர் வந்து எப்படி ஒரு அப்பாவா இருக்கணும் அப்படின்றத கரெக்டானு சொல்றதை விட இன்னைக்கு இப்படி இருந்தா எல்லா பசங்களும் சூப்பரா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எப்படி ஒரு அப்பாவா இருக்கக்கூடாதுன்றத நம்ம தம்பி ராமையா சார் வந்து சொல்லியிருக்காரு. சார் மன்னிக்கணும் சார் இந்த மாதிரி சொல்றது. என்ன தம்பி இல்ல சார், இது உங்களோட கேரக்டரு, ஆனா நீங்க வந்து அந்த அளவுக்கு அற்புதமா பண்ணியிருந்தீங்க சார். உங்க கேரக்டரை நீங்க அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் மத்தியிலயும் வந்து இதை நீங்க கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து ரொம்ப நல்ல விஷயம் சார். ரொம்ப மகிழ்ச்சி, அன்புக்கு நன்றி தம்பி. ரொம்ப மகிழ்ச்சி குமரகுரு. சோ ரொம்ப நிறைவா இருந்தது நீங்க பேசினது. Thank you so much for calling. அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்க, பேசலாம். எஸ் உங்க பேர்? மேடம் நெய்வேலில இருந்து கிருஷ்ணமூர்த்தி சார். ஓகே படம் பாத்துட்டீங்களா? படம் குடும்பத்தோட போய் பார்த்தோம் மேடம். பையன் மட்டும் மிஸ்ஸிங், அவன் ஃபைனல் இயர் பண்றதுனால பையனோட பார்க்க முடியல. ஓகே வணக்கம். வணக்கம் சகோதரா சொல்லுங்க. சார் படம் நல்லா பார்த்தோம். கடைசியா எல்லாருமே அந்த தியேட்டர் விட்டு எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லா கண்ணுல இருந்து கண்ணு தண்ணி வர ஆரம்பிச்சு சார். அது ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்தது அந்த கிளைமேக்ஸ் வந்து. நெய்வேலியில இருந்து தான் ஒரு அம்மா சொன்னாங்க, படம் பார்த்து முடிச்ச உடனே அப்படியே என் கணவனாரை கூட்டிட்டு நேரா போய் ஒசூர்ல இருந்து என் பையன் அங்க இருந்தான் ஹாஸ்டல்ல, நான் அவனை கூட்டிட்டு வந்துட்டேன், என் பையன் என் கூட இருக்கட்டும், அவன் மகிழ்ச்சியா இருக்கட்டும், அவனை போய் நான் ஏன் அடைச்சு வைக்கணும் அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, அதை இந்த இடத்துல சொல்லணும். நெய்வேலியிலேருந்து தான் எனக்கு முதல்ல ஒரு ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து எனக்கு ஒரு மோதிரம் கொடுத்தாரு, இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு. அதற்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஓகேம்மா தேங்க்யூ. நன்றி சகோதரா. எஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தென் அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஓகே சார், இப்போது இந்த படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது எங்களுக்கு. படம் முழுக்க பார்க்கும்போது அது எந்த ஏஜ் குரூப்பாக போனாலுமே எல்லாருக்குமே சில இடங்களில் வந்து கண் கலங்குது, அது ரியாலிட்டியாகவும் இருந்தது. அதுலேயும் சில விஷயங்கள் வந்து நான் மென்ஷன் பண்ணி ஆகணும் சார். குழந்தையுடைய அந்த தொப்புல வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே கை வச்சு ஒரு சத்தியம் எடுப்பீங்க. ஸோ யார் யோசித்த விஷயம் இது? ஆக்சுவலி ரொம்ப டச்சிங். கதை சொல்லி முடித்தோடனே அண்ணன்கிட்ட கதை சொல்லி முடித்தோடனே அண்ணன் இந்த மாதிரி ஒரு சீன் வை, இது வேற ஒரு தளத்துலேருந்து இருக்கும் இந்த ஒரு சீன் வைன்னு அந்த சீன் அண்ணன் தான் சொன்னார். என்ன சொன்னோடனே நான் அப்படியே தூக்கி எங்கே வைக்கிறதுன்னு தெரியுதுன்னா சரியான சீனு, இது எங்கே வைக்கிறது அவங்க கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்து அதுதான் அந்த தம்பியோட அந்த இந்த மாதிரி கதைக்குள்ளே தான் வைக்க வேண்டியது. என்னென்னா இப்போ கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலை, விவாகரத்து ஈஸி, ஓகே, கோர்ட் அனுமதிக்குது, விவாகரத்து பிரிஞ்சிடறாங்க. ஆனால் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்ததன் மூலமாக உருவான அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த குழந்தையினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தாய் பெஸ்ட்டா தந்தை பெஸ்ட்டா இல்லை தாய் வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், அவனுக்கு கோவம் வருமா வராதா? அவன் சமுதாயத்தில் இப்படி சரியான பிள்ளையை வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ கணவன் மனைவி அப்படின்ற ஒரு விஷயம் கோபதாபங்கள் இருக்கத்தான் செய்யும். அனுசரித்து போகணுன்றது அந்த ஒரு விஷயம் வச்சது. நமக்கு எதுவுமே இல்லைன்னா போயிடலாம், நமக்குன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அதுக்காகவாவது நீங்கள் சேர்ந்து இருக்கணும் அப்படின்றது தான். அதான் அந்த கரெக்டாக பிரிகிற இடத்துல அண்ணா சொன்னார், இப்படி ஒரு காட்சி தம்பி இது நல்லாயிருக்கும், இதை எங்கேயாவது உள்ளே கொண்டு வந்துடு அப்படின்னா நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்து கரெக்டாக அதை அங்கே கொண்டு வந்து சீன் எடுத்துட்டோம். அப்புறமா தூக்கி சொருகுனது கரெக்டாக அந்த இடத்துல வச்சிருவோம். ஏன்னா கதையில் கடைசி வரைக்கும் வந்து மனைவிக்காக காத்திருப்பாங்க, அதுக்காக அங்கே தூக்கி வச்சோம் நம்ம. சூப்பர் சார். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் பையனை வந்து பஸ்ஸில் போக சொல்லிவிட்டு நீங்கள் வந்து டூ வீலரில் போவீங்க. இது வந்து ப்ராக்டிக்கலாக கரெக்டாக வரும் அப்படின்னு நினைக்கிறாங்களா சார்? அந்த பையனுக்கு வந்து தைரியம் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றது ஒரு சரியான விஷயம். ஃப்ளைட்லேயே வர பசங்களாம் இருக்காங்களே, எப்படி நான் துபாயில் பார்த்தேன் ஒரு பையன் 14 வயசு, நம்ம தானே பார்த்தோம் 14-15 வயசு, நான் யூஎஸ்லேருந்து வந்துட்டு இருக்கேன், என் தாத்தா பார்க்க போகிறேன், அதெல்லாம் வந்துக்கிறீங்க 12 வயசு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. நம்ம தான் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்டு பூச்சி பூட்டி வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பேசிக்கிட்டு அழகா இருக்காங்க பசங்கள்லாம். நீங்க ஃப்ரீயா விட்டீங்கன்னா எனக்கு இந்த படத்துல ஒரு பார்வையாளனாக நான் முழு படம் பார்க்குறப்ப தான் பார்த்தேன். எனக்கு பிடிச்ச சீன் என்ன தெரியுமா, தம்பியோட மனைவி வந்து பிரிஞ்சு அந்த ஒரு எமோஷனில் போயிடுவாங்க, அந்த மாமனார் கதாபாத்திரத்தை ஹைப்பில் வச்சிருப்பாரு, மருமகடு தான் அவர் சப்போர்ட்டிவாக இருப்பார். அந்த அங்கே போன உடனே அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பொழுது காலகட்டத்தில் நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க அண்ணன் தம்பிங்களாம். எப்பவுமே நடக்கும் நடக்கும் எப்பவுமே. இவங்க கொந்தளிப்பாங்க மறைமுகமாக தனது தங்கச்சியுடைய வாழ்க்கை கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். கண்மூடித்தனமான பாசம் சொல்லுவோம், அதுக்கு பேர் தான் பாசத்தில் கண்மூடித்தனமான பாசம். ஒரு கட்டத்தில் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு கதைப்பட்ட பிறகு ரைட் நீ இந்த சமுதாயத்தில் தனியாக படிச்சு விடாமாங்கண்ணே அப்படி சொல்கிற பொழுது அப்பா உனக்கு பெண்ண ஆசை, அப்பா அம்மா பார்க்கணும்ப்பா, ஓ அடுத்து யோசிக்கிறதுல அம்மா பார்க்கணுமா, அப்போ நான் இது வரைக்கும் வளர்த்த வளர்ப்பு தப்பா இப்படியெல்லாம் கேட்காம போ அவ்வளோதான் கட் பண்ண. அங்கே போவான், அங்கே போனால் அங்கே ட்விஸ்ட் ஆகும். எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்தாரு தெரியுமான்னு சொன்ன உடனே அவள் கிரகிச்சு அழுதுட்டு இந்த வீட்டில் எனக்கு தனியாக கடைசியில் தாண்டா சோறு போடுறாங்க, ஒரு வாழா வெட்டிக்கான ஒரு பெண். இந்த சமுதாயம் எப்படி ஆண் அனாதையாக இருந்தால் இந்த சமுதாயம் அனுதாபப்படும், பெண் அனாதையாக இருந்தால் கேலி பண்ணும். இதான் இந்த அப்போ அதை அதை அடைய நினைப்பாங்க. இல்லாட்டி அப்போ அந்த திரும்பி வந்துடும் இந்த மனைவி கேரக்டர் வந்து. அது வரைக்கும் வந்த பிறகு தம்பி விட்டு விட்டு போயிடுவாங்க. அதை நான் படம் பார்க்கறதுப்பா, தம்பி மனைவி தான் சேர்ந்துருக்காங்க, குழந்தை பிறந்திருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க அவ்வளோதான். ஆனாலும் கூட இப்போ பையனுக்கு ஒரு கில்ட்டி ஆகிடும், அப்பா அம்மா வந்ததுனால தானே நீ வீட்டுக்குள்ளே இல்லைப்பா. ஸோ அந்த இடம் என்பது ஒரு கவித்துவமான இடம் தம்பி. இப்போ தான் எனக்கே நெகிழ்வான ஒரு விஷயம். ஆனால் ஒரு விஷயத்த சூப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க சார். அந்த பையனுக்கு வந்து ஒரு பொண்ணை பார்க்குறான் ஃபர்ஸ்ட் டைம், வந்து இது ஏதோ நடக்குது, அப்போ என்ன பண்ண தெரியாது. எல்லா ஏஜ்லேயுமே அந்த பசங்க யோசிக்கிறது இது யார்கிட்ட ஷேர் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, ஏதாவது தப்பு தப்பா ஐடியா கொடுப்பான். அதேதான் அடுத்து கொடுப்பானே ஒருத்தன் எளிதாக கொடுத்தல ஒரு ப்ராப்பராக ஒரு அப்பாவாக இருந்து அந்த ஆக்சுவலாமா இந்த கதை இந்த தளம் முழுக்க முழுக்க என்னுடைய குருநாதருக்கு தான் நான் சமர்ப்பித்த ஒரு கதை. என் குருநாதர் இல்லை, அவர் இருந்திருந்தார்னா இந்த படம் பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பார்னு எனக்கு தெரியும், எத்தனை அடி இங்கே அடிச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் சுயத்தை நிறைய இடங்களில் வந்து இங்கே விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மாத்திரமே இந்த கதையை நானே தயாரித்தேன். நான் தான் சொன்னேன் நம்ம எடுப்போம் வாங்க என் கூட நில்லுங்க வாங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்தது. என்னென்னா எங்கேயுமே காம்ப்ரமைஸ் செய்யாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷேடோவிலே ப்ளே பண்ணியிருப்போம். ஆமாம், என் குருநாதர் பார்த்துருந்தாருன்னா முதல்ல அந்த முதல் ஷாட் வந்தவொடனே சொல்லிடுவார் என்னடா ஏண்டா அப்படின்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஷேடோவில் எதுக்கு ஷாட் வைக்கணும்னு தெரியும். ஃபஸ்ட்டு டைம் அந்த பையனை நான் ஷேடோவில் காட்டும் போதே என்னை இங்கேயே சொல்லிடுவார் ஏண்டா அப்படின்பார். ஏன்னா அவன் இருக்க போகிறது இல்லை அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சொல்லி கொடுத்தது. சும்மாலாம் ஷேடோவில் வச்சு எடுத்துட முடியாது. அதனால நிறைய விஷயங்கள் முன்னாடியே சொல்லியிருப்போம் இதான் நடக்க போகுது. ஆனால் அது என் குருநாதருக்கு தான் தெரியும். அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்கள் தான். அதனால தான் சொல்லுவேன் அவர் இருந்திருந்தாருன்னு அப்படி சந்தோஷப்பட்டிருப்பார். அதனால தான் முதல்ல போட்டேன் என் கலையுலக அப்பாவுக்கு அப்படின்னு. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற நல்ல குவாலிட்டிஸ் எல்லாமே அவர் கொடுத்தது தான். அவர் கொடுத்தது தான். தகப்பனாக பார்த்துருக்கேன், தாயாக பார்த்துருக்கேன், சகோதரனாக பார்த்துருக்கேன், நண்பனாக பார்த்துருக்கேன். நாங்கள் ரெண்டு பேரும் சிரிக்காது அவ்வளோ சத்தம் போட்டு சிரித்து கதை பேசியிருக்கோம். அதெல்லாம் வந்து எனக்கு திடீர்னு இப்போ அண்ணா நீ அந்த சீனை சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து என்னென்னா, எதிர்மறையாக பண்ணும்பார், உடைச்சிரு இலக்கணங்களை உட அப்படின்பார். அதுவும் அந்த சீன் எடுக்கும்போது சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த சீன் எடுக்கும்போது தான் சகோதரர் வந்து ரிச்சர்ட் சார் மேலேருந்து கிரேன்லேருந்து கிரேன் உடஞ்சிருச்சு. அங்கேருந்து ஒன்றுமே ஓடல. ஏற்கனவே நான் பயந்துட்டு சொல்லியிருக்கேன், ஏங்க இந்த சீன் தாங்க ரொம்ப டேஞ்சர் சீன், இதை கரெக்டாக எடுத்துடணுங்க, இல்லைன்னா தப்பாக போய் சேர்ந்துருச்சு, ஒரு சின்ன ரியாக்ஷன் தப்பாகிடுச்சுன்னா ரொம்ப தப்பாகிடும் அப்படின்னு போய்ட்டு தான் அன்றைக்கி ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து. அவர் என்னென்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து சொல்கிறாரு, நீங்கள் போய் எடுத்துருங்க, இப்போ இதெல்லாம் இங்கே ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணேன், நாளைக்கு எடுக்கிறோம், அதே ஷாட்டை நீங்கள் ஏறி க்ரேனில் எடுக்கிறீங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதே வேறு க்ரேன் வர வச்சு அதே ஷாட்டை ஏறி எடுத்துகிட்டு தான் அப்புறம் இறங்கணும். அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒவ்வொரு ஷாட்லேயும் ரிச்சர்ட் சாரோட வலி இருக்குது. அதை ஆடியன்ஸ் உணர்றாங்க. ஏன்னா 100% உண்மையாக வேலை பார்த்துரு, அதை ஆடியன்ஸ் உணர்வாங்கன்னு எங்கள் உண்ணாதர் அடிக்கடி சொல்லுவார். இப்போ சொன்னாங்களே, எனக்கு என்னமோ எனக்கு சில் இருக்குது, எனக்கு என்னமோ பண்ணுது, அது எல்லாமே இங்கே என்னுடைய உயிர் இருக்குது, அவருடைய வலி இருக்குது, அண்ணனுடைய ஆத்மா இருக்குது, ஜாக்கோடைய மொத்த உணர்வும் அங்கே தான் இருந்தது. ஏன்னா அண்ணன் ஒரு 4 நாள் ஷூட்டிங்லாம் பயந்துட்டார். நைட்டு போயிட்டுருக்கு 2:30 மணிக்கு, தம்பி இங்கே வா, ஏன் எனக்கு இப்படி வெறி பிடிச்ச மாதிரி இருக்கு அண்ணா சொன்னேன், ஏதோ ஒரு சக்தி உள்ளே வந்துருச்சு போவோம் அப்படின்னு. இல்லை இல்லை, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கு, யாராக இருந்தாலும் பேக்கப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆமாம், அது நான் ஸ்டாப்பாக 3 கால்ச்சிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அப்போ நடிக்கணும், இயக்கணும், எழுதணும், அந்த தயாரிப்பு விஷயமாக இருக்கிற காரணத்தினால பட்ஜெட் விஷயங்களையும் பார்க்கணும். அப்போ ஒரு தனி மனிதன் இவ்வளோ விஷயங்களை உள்ளே வச்சுக்கிட்டு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், தயார், ஆமாம் அது ஓகே, நடிக்கவும் செய்கிறதுனால அது மிகப்பெரிய வேலைப்படல. தம்பி எப்படி கண்ணு முன்னால் சிதைஞ்சிக்கிட்டு இருக்காப்பா, சங்கட்டமாக இருக்குது தம்பி, என்னப்பா அப்படி பண்ணுற அப்படின்னு நானே சங்கட்டமாயிடுச்சு. ஓகே சார், அண்ட் இப்போது வந்து இந்த படத்தை பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிறைய விஷயங்களை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. அண்ட் நம்ம ஷோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இந்த தருணத்தில் ஒரு காலர் வந்து லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர்? லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, உங்க கூட பேசுறதுக்கு டீம் காத்துட்டு இருக்காங்க, லைன்ல இருக்கீங்க. ஹலோ சார், கேக்குதா சார்? சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். கேளுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் உங்களுக்கு பையனா பொண்ணா சார்? எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு சார். என் பையன் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுங்க சார், அவங்க ரொம்ப கொடுத்து வச்சுங்க சார், அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க சார். நன்றி சார். சார் அப்புறம் பல பேர் வந்து பல கருத்துக்கள் சொல்லலாம் சார் எல்லாத்துலயுமே. ஆனா இந்த படம் மட்டும் வணிக ரீதியாக வெற்றி பெற்று இருக்குது, பொதுமக்களுடைய மனசுலயே வெற்றி பெற்று இருக்குது சார். அதுக்கு வந்து நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சார். இன்னைக்கு இருக்கிற அப்பாக்கள்ல தம்பி ராமையா சார் மாதிரியோ இன்னொரு கேரக்டர் மாதிரியோ தான் அதிக பேர் இருக்கிறாங்க, சரிங்களா சார்? ஆனா உங்களை மாதிரிதான் இருக்குன்னு நிறைய பேர் ஆசைப்படுறோம். ஆனா சின்ன பசங்களை வச்சு வேலை வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார், உங்க டீமுக்கே வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்மா. அடுத்ததான் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே வணக்கம். வணக்கம் சார். அண்ணே செந்தில் அண்ணே. அண்ணே வணக்கம் அண்ணே. நான் சொல்லிட்டே இருப்பேனே, அந்த முகமலர்ச்சியோடு என்னை வரவேற்றது, என் கூட அவ்வளவு சந்தோஷமா டிராவல் பண்ணது, ரொம்ப சந்தோஷமா. அண்ணே நல்லா இருக்குண்ணே, நம்ம பாத்துக்கலாண்ணே, இந்த படம் ஏறி அடிக்கணும் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு இருந்தேனே. ரொம்ப மகிழ்ச்சி. கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட இன்னும் 45-50 சென்டர் நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். கபாலிக்கு அப்புறமும் 30 சென்டர் கண்டிப்பா ரன் பண்ணிட்டு. ரொம்ப சந்தோஷம். ஜனங்கள் மத்தியில ரொம்ப வரவேற்புள்ள படம் இப்போதைக்கு இல்ல, இதுதான் ரொம்ப அதிகமா ஃபேமிலியா வந்து பாக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். குடும்ப குடும்பமா வந்து பாக்குற ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான படம். ரொம்ப சந்தோஷம். எதை நினைச்சோமோ அது நடக்குதுன்றதா இன்னும் மகிழ்ச்சி. அந்த 7 டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு தான் தம்பி ஆரம்பத்தில் நன்றி சொன்னாப்ல. தம்பி செந்தில் தனிப்பட்ட முறையில் இந்த இந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு சிரத்தை எடுத்துக்கிட்டு பிகின் த ஸ்க்ரீன் உங்களை பற்றி தான் நிறையா தம்பி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை இப்படி ஒரு ஆதரவு தெரிவித்ததுக்கு என் தனிப்பட்ட முறையில் தம்பி ராமையாவும் தம்பி செந்திலுக்கு நன்றி சொல்லிக்கிறப்பா. தேங்க்யூ ஸோ மச் செந்தில் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரசிக்கிற ஒரு படமாக இருக்குது. எல்லாருமே வந்து ஆஃப்டர் கபாலி 30 தேட்டரில் நிற்கும் சொல்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அதுதான் அவங்க எப்பவுமே ட்ரூவாக தான் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்கும்போது. சூப்பர். ஸோ இந்த மாதிரியான படங்கள் வெளிவரும்போது மக்கள் கிட்ட இருந்து ஆதரவு எப்பவுமே கிடைச்சிட்டே தான் இருக்கு. அவங்களும் இது மாதிரி படங்களை எதிர்பார்க்கறாங்க அப்படின்றதுக்கு நல்ல ஒரு அலைவரிசையில் இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்தா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கம்மா. படம் எடுக்கும்போது இதே ஒரே அலைவரிசையில் இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்தோம், படத்தை வெளியே எடுத்துட்டு போனவங்களும் ஒரே அலைவரிசையில் இருந்தவங்க, அசோக் அண்ணன்ல ஆரம்பிச்சு சிவால ஆரம்பிச்சு எல்லாருமே அலைவரிசை. அதற்கு அப்புறம் அங்கிருந்து படத்தை தூக்கிட்டு போறாங்க பாருங்க. இன்னைக்கு ஆனந்தன் சொல்லி ஒரு சகோதரர் தேனியில கிட்டத்தட்ட அவரோட நிறைய நேரம் பேசி, அவர் தயான் தான் கூப்பிடுவாங்களா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அப்புறம் கோபிகிருஷ்ணா தேட்டர்லேருந்து அந்த சகோதரனை வந்து எனக்கு தகப்பனார் இல்லை, எங்கள் அப்பா இறந்து போயிட்டார், ஆனால் இந்த அப்பா என்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொன்னது. அப்படி ஒவ்வொரு தேட்டர்லேருந்து, ராமநாதபுரத்தில் டி சினிமாஸ்லேருந்து தினேஷ், இப்படி ஒவ்வொரு தேட்டரும் போய் அந்த தேட்டர்லேருந்து நமக்கு தகவல்கள் வரும்போது, அதாவது ஒவ்வொரு திரை அரங்கங்களும் பள்ளிக்கூடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு சகோதரன் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். இது எல்லாம் தான் மகிழ்ச்சி. நம்ம என்ன நினைச்சோமோ அந்த இடத்த நோக்கி அது போயிடுச்சு அப்படின்றது போதும். ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாங்கள் வந்து எப்போவுமே சொல்லிட்டு இருப்போம், அதாவது சமுத்திரக்கனி சார் அப்படின்னா நல்ல விஷயங்களை வந்து கன்வே பண்ணோம்னா அது வந்து சாரை வச்சு கன்வே பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், ரீச் ஆகும் அப்படின்ட்டு நிறைய படங்களில் சாரை வந்து அதுக்காகவே பயன்படுத்துகிறாங்க. ஸோ நாங்களும் அதை தான் வந்து சாருக்கான கேப்ஷனை வச்சுருக்கோம். சமுத்திரக்கனி சார் மேலே வந்து எல்லாருக்குமே அளவு கடந்த மரியாதை இருக்காண்டு. அவரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படின்னு எங்களுக்கு தெரியல, பட் படம் பார்த்துட்டு இன்டர்வியூ எடுக்கும்போது சார் சார் அப்படின்னும், அவருடைய நிறைய படங்கள் பார்த்தோன்னே அவர் அண்ணா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிப்போம். நாங்களாம் இப்போ வந்து அப்பா அப்படின்ற மாதிரி மேலே ஒரு நல்ல ஸ்தானத்தில் எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே வந்திருக்கு. சோ ஒரு நல்ல படம் கொடுத்திருக்கீங்க சார். இந்த மாதிரி பல படங்களை உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. இசையருவிக்கு என்னுடைய நன்றிகள் பல. மகிழ்ச்சி. Thank you so much for this wonderful meet and chat. ஸோ வியூவர்ஸ், இந்த ஷோ பார்த்து எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்பா படம் பார்த்தவங்க நிறைய பேர் கால் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணிங்க. படம் பார்க்காதவங்க இந்த நிகழ்ச்சி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக படம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் வந்திருக்கும். எல்லாரும் குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஷோவில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye-bye. Thank you so much.